ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அத்திரிமலையினுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தக்க பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திரிமலையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கோம். இந்த அத்திரிமலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதனுடைய பயணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அத்திரிமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கடைகள் எதுவுமே கிடையாது, இது ஃபாரஸ்ட் ஏரியா, புலிகள் சரணாலயம். இங்கே வந்து வாட்டர் கேன் வாங்கணும், ஹோட்டலில் சாப்பிடணும், டீ கடையை பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் முன்னாடியே தென்காசிலேயோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஊரில் இருந்தால் நீங்கள் சாப்பாடு கேனு வாட்டர் கேனு உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிட்டு வரலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் கிடையவே கிடையாது. இந்த அத்திரிமலையை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் வந்து எப்போ அதிகமாக வருவாங்க அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிகமாக வருவாங்க, கூட்டமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேக்ஸிமம் கோயிலுக்கு வர்றவங்க பௌர்ணமி அமாவாசை அந்த தினத்தன்று வாங்க. இந்த அத்திரிமலையில் மிகப்பெரிய ஒரு டேம் ஒன்று இருக்குது, அந்த டேமுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கடனா அணை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் அணை இருக்குது. இந்த அத்திரிமலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சு அதிக அளவு ஆற்றில் வந்து வெள்ளம் போச்சுன்னா பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கிடையவே கிடையாது. நீங்கள் அத்திரிமலைக்கு பயணம் வரணும்னா கையில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும், ப்ரூஃப் வச்சு பேரெலாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மலைக்கு வந்து அனுமதி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அத்திரிமலைக்கு முதல் முதல்ல வந்து பயணம் பண்ண போகிறோம். அது எவ்வளோ நேரம் ஏறுறாங்க எப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. வாங்க, அத்திரிமலையினுடைய பயணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க அத்திரிமலையினுடைய என்ட்ரன்ஸு, இப்படி தான் இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு, இங்கே வந்து கடைகள் எதுவுமே கிடையாது. இந்த மலை ஏறுறதுக்கு இடது பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் இருக்குது, அந்த டேமுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கடனா அணை. இந்த இருக்குது பாருங்கள் அந்த டேமு, பார்க்கவே அழகாக இருக்கும். இதை சுற்றி வந்து பார்த்தோம்னா இயற்கையினுடைய அழகை வந்து நம்ம வந்து ரசிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தாங்க அந்த அணை, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை சுற்றி பார்த்தோன்னா மலையை வந்து நம்ம ரசிக்கலாம். இப்போது மலை ஏற ஆரம்பித்தாச்சு. இதுதாங்க அந்த கடனா அணை. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் இருக்குது, பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதுதாங்க அத்திரி மலையிலேருந்து வரக்கூடிய ஆறு. இந்த ஆற்றில் உள்ள தண்ணி தான் பார்த்தீங்கன்னா கனடா அணை டேமுக்கு போகுதுங்க.
அத்திரிமலையில் பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏறுறதுக்கும் இந்த பாதை தான், மலை இறங்குறதுக்கும் இந்த பாதை தான். மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பசுமை நிறத்தில் வந்து தோற்றம் கொடுக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். மலை ஏறக்கூடிய இந்த பாதையில் மரத்தின் வேர் வந்து அந்த பாதையில் குறுக்க இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏறணும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கல் கல்லாக இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். கால்கள் தட்டிடக்கூடாது, கவனமாக வாங்க. இது தாங்க அத்திரிமலையினுடைய ஆறு. இந்த ஆற்று தண்ணி தான் கடனா அணை அந்த டேமுக்கு போகுதுங்க. இந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பல மூலிகைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும்போது பல நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் குளித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். ஆற்றில் குளித்து முடித்தாச்சு, அடுத்து மலையேற ஆரம்பித்தாச்சு. மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த பூச்சி வந்து தென்பட்டுச்சு. நம்ம ஊரில் இந்த மாதிரி பூச்சியை ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் பூச்சியோட இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து மலைப்பயணங்களை தொடங்க ஆரம்பித்தாச்சு. பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அவன் பார்த்து கவனமாக பதறாமல் போகணும். மலை ஏறிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு சிறிய நத்தை ஒன்று பார்த்தோம். இந்த அறுக்கு பாருங்கள் அந்த நத்தை. இதுதாங்க முனிவர்கள் சித்தர்கள் தவம் இருந்த குகை. இந்த குகைக்குள்ள ஒரு அஞ்சாறு பேர் உட்காரலாம் அப்படி இருக்கும். வெளியே எந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த குகையை வழிபட்டதுக்கப்புறம் மீண்டும் பயணத்தை தொடங்குவோம். இதுதாங்க மலையினுடைய மேல் பகுதி, இப்படி தாங்க இருக்கும். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாமல் தான் இருந்துச்சு. இது வந்து ஐயா சன்னதி போகும் வழி. இந்த கோவிலில் ஐயாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அத்திரி பரமேஸ்வர சுவாமி, அம்பாளுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா அனுசியா பரமேஸ்வரி. இதுதான் அப்பாவும் அம்மாவுடைய பெயர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கணபதி, கணபதியை வழிபட்டதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம்.
என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த தீர்த்த கிணறுல தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுடைய அந்த கால் பகுதி கீழே தான் இந்த தண்ணி இருக்கும். எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இந்த அம்பாளுடைய தண்ணி இந்த காலுக்கு கீழே தான் இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியம், இது அதிசயம். அப்படியே அதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போனோம்னா அங்கே வந்து பக்தர்கள் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம்னே சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சிவலிங்கம், ஒரு குட்டி நந்தி பகவான் இருப்பாங்க. அங்கே வந்து பக்தர்கள் தியானம் பண்ணுறாங்க, மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இது ஐயாவினுடைய சன்னதி. சன்னதிக்கு பின்னாடி தட்சிணாமூர்த்தி, ஐயாவுக்கு பின்னாடி விஷ்ணு. அப்புறம் சைடில் பிரம்மா, இது கோபுரம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருந்துச்சு, பக்தருடைய கூட்டமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. இது முருகன் வள்ளி தெய்வானை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.